எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழன் 1038 ஆண்டு சதய விழா இன்று துவங்கியுள்ளதை ஒட்டி கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின் ஒளியில் மிளிர்கிறது. பெரிய கோவில் எழில்மிகு தோற்றத்தின் கழுகு பார்வை காட்சியில் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்பாளையம் கிருஷ்ணன் தெருவில் அமைந்துள்ள சேர்மன் சுவாமிநாதன் முதலியார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி பயிலும் மாணவர்களின் புத்தகங்கள் கால நிகழ்ச்சி போன்றவை வைக்கப்பட்டிருந்த அறையில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி தீ மளமளவென வேகமாக பரவி புகை மண்டலம் போல் காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த காஞ்சிபுரம் தீயணைப்பு வீரர்கள் பள்ளியின் நுழைவு வாயிலில் உள்ள கேட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்ததில் அறையின் உள்ளே இருந்த புத்தகம் பை காலனி ஷூ போன்றவற்றை முற்றிலுமாக தீ பரவி இருந்தது. ஒரு மணி நேரமாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து பூட்டிய அரசு பள்ளியில் உள்ளே மர்ம நபர்கள் எகிரி குதித்து உள்ளே வந்து தீப்பற்றி வைத்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோவிலில் நவராத்திரி உற்சவம் வெகு விமரிசையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. நவராத்திரி உற்சவத்தின் 9 நாளான இன்று வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனங்கள் செய்யப்பட்டு பட்டாடை உடுத்தி வைர வைடூரிய திருவாபரணங்கள் அணிவித்து பல்வேறு மலர் மாலைகள் சூடி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். ஸ்ரீதேவி பூதேவி பெருந்தேவி தாயாருடன் மேலத்தாளங்கள் முழங்க கோவில் வளாகத்தில் உலா வந்து நூற்றுக்கால் மண்டபத்திற்கு வரதராஜ பெருமாள் எழுந்தருளி ஊஞ்சல் சேவை கண்டு அருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் புகழை போற்றும் வகையில் கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், பரதநாட்டிய நிகழ்வு நடைபெறுகிறது. சதய விழாவை ஒட்டி ராஜராஜ சோழன் சிலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பெருவுடையாருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளார். தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு 48 வகையான பேரபிஷேகம் நடைபெறவுள்ளது. எல்லாமல்ல பார்போற்றும் தரணி தஞ்சை தமிழ் மண்ணிலே இன்றைய தினம் நம்முடைய ராஜராஜ சோழனுடைய 1038 ஆண்டினுடைய சதய பெருவிழாவானது நம்முடைய மாண்பு மிகுந்த ராஜா அவர்களுடைய தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய முன்னிலையிலும் கண்காணிப்பாளர் அவர்களுடைய முன்னிலையிலும் விழாவானது நிகழ்வுற இருக்கின்றது. தொண்டை நாடு, சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு போன்ற பல பகுதிகள் இருந்தாலும் சோழ நாடு சோறுடைத்து என்று கூறுவதை போன்று அறிவுத்திறன் சார்ந்த இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் அதுபோன்று தமிழையும் சைவத்தையும் அதோடு மட்டுமல்லாது வைணவம், சமணம், பௌத்தம் போன்ற சமயங்களையும் பாதுகாத்து இந்த தன்னிகரில்லா இந்த தஞ்சை மண்ணை ஒரு நிலைநாட்டிய ஒரு மன்னனுக்கு விழா எடுப்பது சிறப்பிற்குரியதாகும். இன்னும் ஒவ்வொரு காலங்களிலும் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த விழாவை ஒட்டி கருத்தரங்கம், பரதநாட்டியம், அதாவது இயல் இசை நாடகம் போன்றவற்றை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த விழாவானது நிகழ உள்ளது. இந்த விழா அமைப்பாளரான நம்முடைய செல்வம் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் மற்றும் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நம்முடைய சூரியனார் கோவில் ஆதீனத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். விஞ்சிய புகழுக்குரியவன் மாமன்னன் ராஜராஜ சோழன். அவனை பொறுத்தளவில் அவன் புக்கா துறையில்லை என்று பாராட்டுவார்கள். அத்தகைய ஒரு மாபெரும் மாமன்னனின் சதய விழா இவரிடம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் இவ்வருடம் அரசு விழாவாக அரசின் உதவியோடு
ஆன்மீக பெரியோர்களின் உதவியோடு பக்தர்களின் உதவியோடு சதயவிழா குழுவினால் மிக சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்களின் பேரெழுச்சியாக அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவினை ஒரு பெரும் விழாவாக அவன் வாழ்ந்து காட்டிய நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய விழாவாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் ராஜராஜனையும் அவன் போற்றிய பெருவுடையாரையும் வணங்கி போற்றுவோம். ஏற்கனவே 1000வது ஆண்டு விழாவில் நடைபெற்றது போல் 1008 பரதநாட்டிய கலைஞர்களை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதை தென்னக பண்பாட்டு மையத்தினரும் சதயவிழா குழுவினரும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்று புறவழி சாலையில் அமைந்துள்ள தனியார் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் நவராத்திரி கோல பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்களும் ஆன்மீக வரலாற்றை பறைசாற்றும் வகையில் பல்வேறு கடவுள்களின் அவதார பொம்மைகளை வரிசைப்படுத்தி தினந்தோறும் பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து விஜயதசமி நன்னாளில் கல்வி கடவுளான சரஸ்வதிக்கு உகந்த நாளான விஜயதசமியில் தனது பிள்ளைகளின் முதல் கல்வி பயில உகந்த நாளாக கருதி பல்வேறு பள்ளிகளில் இன்று தனது குழந்தையின் முதல் வகுப்பு சேர்க்கையில் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகளில் கல்வி கற்க இடம் பெறுவதில் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதில் தனியார் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் பரமசிவம் பள்ளியின் சேர்க்கைக்கு வருகை புரிந்த குழந்தைகளை சரஸ்வதி கடவுள் முன்பு நெல்மணியில் முதல் எழுத்தை தமிழின் உயிர் எழுத்தான ஆ பதிவு செய்து அம்மா என்ற பெயரை உச்சரிக்க செய்தும் குழந்தையின் பள்ளி படிப்பை தொடங்கி வைத்தார். மேலும் கல்வி கற்பதற்கான புத்தகங்களையும் பெற்றோர்களிடம் வழங்கி குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.